Hi all, welcome to CVP's kitchen. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு அருமையான வத்தக் குழம்பு பண்ண போறோம். வத்தக் குழம்பு எல்லாம் கேட்டிருக்கீங்க, ஆனா ஏன் அருமையான சொல்றோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, ட்ரெடிஷ்னலா பண்றத விட கொஞ்சம் டிவைட் பண்ணி நம்ம பண்ணிருக்கோம். அதனால ஸோ யூ கேன் கால் இட் யூனிக், ஐ டோன்ட் வாண்ட் டு, பட் எனிவே இட் வில் டேஸ்ட் வெரி குட். முதல்ல சாம்பார்லாம் பார்த்துருவோம் என்னென்னு. ஓகே, இங்கே எடுத்து வைக்கிறேன். கொஞ்சம் இதாக ஆர்டர் பண்ணுறது வத்தக் குழம்பு. இந்த ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஒரு டீஸ்பூன் தானே, இது டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1.5 டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 டீஸ்பூன் இதுலேயே இது இதுதான் டாமினேட் ஆகும், இதில் தான் டேஸ்ட்டே வரும். எல்லோரும் வேறு மாதிரி போடுவாங்க, நான் வேறு அளவு போட்டிருக்கேன். இது மிளகாய். ஓகே, எவ்வளோ போட்டிருக்கேன். காரம் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி போன அளவு போட்டிருக்கேன். இது வந்து பொடி பண்ணுறதுக்கு. இது ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஏன் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னா, இப்போ வந்து எப்படி இருந்தாலும் நம்ம இது பண்ணும்போது நான் காமிக்க உங்களுக்கு எப்படி வதக்க போகிறோன்னு. ரெண்டாவது, ட்ரை ரோஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இது மிச்சம் இருந்தாலும் பொடி வச்சுக்கலாம். இப்போ ஆயிலில் விட்டோம்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். ஓகே, ரெண்டாவது இதுக்கு வேண்டிய வெஜிடபிள் என்னென்னா, வெங்காயம், சின்ன வெங்காயம் பாருங்க. நான் சின்ன வெங்காயத்தை முழுசாக போட வேண்டாம், முழுசாக போட்டால் டேஸ்ட் அவ்வளோ வராது. நல்லா கட் பண்ணிட்டு போடுங்க, ஒரே ஒரு கட்டு. ஒரு வெங்காயம் எடுங்க, ஒரு கட்டு போடுங்க, அவ்வளோதான். அப்புறம் இது இப்போ வந்து உங்களுக்கு சாப்பிட்டுக்காக வச்சுருக்கா, நிறையா போட போகிறேன். முருங்கைக்காய், இது வீட்டில் ஆன முருங்கைக்காய் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் சும்மா சும்மா வீட்டிலே சொல்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன் ஆக்சுவலாக. அப்புறம் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் நான் எப்படி நெருக்கணும்னா, இப்போ குழந்தைங்களும் சாப்பிடுவாங்கள்ல, அதனால் நான் எப்படி நல்லா முழுசாக இருக்கணும். அதே சமயத்தில் உள்ளே இருக்கிற சாமான் வரணும், அதனால் இப்படி தான் நிற்கணும். மேலே பாருங்கள், இடம் விட்டுருக்கேன், இப்படி தான் நிற்கும். எல்லாமே இப்படி தான் நெருக்கணும். பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி நெருக்கியிருக்கேன்னு. இப்படி தான் பச்சை மிளகாய் எப்போதுமே போடணும். சின்ன சின்னதானே போடக்கூடாது, குழந்தைங்க வாயில் வந்துடும். இதுனால் எடுத்து வச்சிடணும் தனியாக, நம்மளுக்கு டிஸ்டிங் பண்ணலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லாம் போடக்கூடாது. அப்புறம் தாளித்து கொட்டுறதுக்கு இப்போ கொஞ்சம் இது புளி, புளி காய்ச்சல் கொஞ்சம் நல்லாவே பெரிய சைஸ் லெமன்லாம் போட்டிருக்கேன். எண்ணெய் வேணும், நல்லெண்ணெய், சிக்கலாட்டின எண்ணெய் முதல்ல சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம், பச்சை இது மஞ்சள்தூள். இது வந்து நம்ம தாளிக்கும் போது நான் சொல்கிறேன் என்ன பண்ணலான்னு. தாளிக்கிறது என்ன சாமான்னு அப்புறம் நான் போடும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு சும்மா எல்லாம் வீட்டில் விளைஞ்சது, வீட்டில் விளைஞ்சது சொல்லிட்டு இருக்கேன்னு ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் உங்களுக்கு. முருங்கை எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு பின்னால் தோட்டத்தில் மேலே முருங்கை வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். அது இங்கே எல்லாம் வச்சுருக்கேன், வாழை மரம் எல்லாம் வச்சுருக்கோங்க. அப்படின்னால பாருங்கள், கீழே பாருங்கள், வெத்தலை எத்தலை எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எதுனா அடுத்த சமையலுக்கு ரெடி. வாழைப்பூ நெக்ஸ்ட்டு, கீழே பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பெரிய வழியில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். எல்லா சாமானியும் தனித்தனியாக பண்ணுவோம். இங்கே பாருங்கள், நான் இந்த இது ஏன் மூடி வச்சுருக்கேன்னு கேட்பீங்க. இங்கே பாருங்கள், இதை மூடி வச்சுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணது. ஏன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம், உடனே மூடி வச்சிடணும். வெங்காயம் வந்து லாஸ்ட்டில் கட் பண்ணிங்க, சப்போஸ் லாஸ்ட்டில்லாம் கொஞ்சம் இடையில கட் பண்ணணும்னா மூடி வச்சுருங்க. ஏன்னா வைரஸ் எல்லாத்தையும் வெங்காயம் அப்சர்வ் பண்ணும். அந்த வெங்காயத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கு தான் ஹோட்டலில் கூட சாப்பிட்றது இல்லை வெங்காயம் கட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாரும் வர்றவங்கள வைரஸ்லாம் அதில் அப்சர்வ் ஆகும். இது வந்து நான் சொல்லப்போ சயின்ஸ் சொல்லுது, நீங்கள் பார்த்துங்க வேற டெட் பண்ணிங்க. இப்போதைக்கு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் எப்போதும் நான் மூடி வைப்போம் வெங்காயத்தை. அடுத்தது கொத்தமல்லி போடுவோம். இது வந்து ஆர்டர்லாம் இல்லை, எந்த வேணால் போட்டுக்கலாம். இப்போ இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, மெட்டீரியலிஸ்டிக் கேரக்டரிஸ்டிக், மெட்டீரியல் கேரக்டரிஸ்டிக்னு ஒன்று இருக்குது. அதாவது இதெல்லாம் வந்து சீக்கிரம் வறுபடுற ஐட்டம், சில சீக்கிரம் வறுபடுற ஐட்டத்தை ஒன்றா சேர்த்து பண்ணலாம். ஸோ ஹார்டு, இப்போ உளுத்தம் பருப்பு, கடலை பருப்போடு இதை போட்டிங்கன்னா அது சீக்கிரம் ஆகாது, இது ஆகிடும், இது கருப்பாகிடும், அது ஆகாது. ஸோ அதனால் எது இதுலேருந்து சொன்னால், இப்போ வெந்தயம் போட்டிங்கன்னா, ஜீரகம் போட்டிங்கன்னா இதில் போட்டுக்கலாம். அதே டைமில் வெந்தயம் போட்டுருவோம், இதெல்லாம் சீக்கிரம் ஆகிற சாமான், அதனால் ஒன்றா போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இதோட மிளகு இது யூஸ் பண்ணுங்க. இதோட இப்போதைக்கு கடுகு போட்டுக்கலாம், கடுகு அதோட சேர்ந்து வடிச்சிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா பாத்திரம் கழுவி வச்சிடணும். எனக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. எதாவது நிறைய யூஸ் பண்ணலாம் பாத்திரம், ஆனால் கழுவி வச்சிடணும். சும்மா இன்னொருத்தர் இவங்க செய்யணும், அவங்க செய்யணும், விளக்கறது தான் செய்யணும்லாம் இல்லை. நம்ம சைட்டு நம்ம செஞ்சிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது துவரம்பருப்பு போட்டுருவோம். இதோட சேர்த்து உளுத்தம்பருப்பு போட்டுருவோம். ஏன்னா இது ரெண்டும் ஒரே ஸ்ட்ரென்த்து. ஆக்சுவலாக மிளகும் போட்டுருவோம்.
ஆல்மோஸ்ட் ஒரே ஸ்ட்ரென்த். பாருங்க இப்படி தான் வறுத்துருக்கேன். ஸோ கலர் வந்து சேஃபு காணும், இதெல்லாம் கொத்தமல்லி ஒன்றையும் ஜாஸ்தி பண்ணிடாதீங்க, நல்லா வாசனை வரும் அப்போ தான் பச்சை இருக்கணும். கொஞ்சம் மற்றதெல்லாம் கொஞ்சம் அப்படிலாம் ரொம்ப சேஃபு வேண்டாம், ரொம்ப கருப்பு வேண்டாம், நார்மலாக பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஈரப்பம் தான் எடுக்கணும், மாய்ச்சர் எடுத்துடணும் அவ்வளோதான். மற்றதெல்லாம் நம்ம திரும்பி இன்னும் ப்ராசஸ் பண்ண போகிறோம். குழம்பு பண்ணும்போது நல்லாயிருக்கும். நம்ம வந்து அந்த பொடி கொஞ்சம் ஆறட்டுங்க, அப்புறம் பொடி பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம இந்த வதக்கிறது பொறிக்கிறதெல்லாம் பண்ணிடலாம். கொஞ்சம் இது நல்ல எண்ணெய், செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய். இந்த வத்த குழம்புக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் வேணும். நான் சில ஐட்டம் வந்து ரேராக செய்கிற ஐட்டம் அதெல்லாம். ஸோ சிலதெல்லாம் கொஞ்சம் சில சாமான்லாம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். செக்கில் ஆட்டினா உடம்புக்கு உண்டாகாது, கவலையப்படாதீங்க. ஒரே ஒரு மிளகா போகிறோம், நிறையா மிளகா போட்டிருக்கேன், எல்லாத்துலேயும் மிளகு எல்லாம் போட்டிருக்கோம். அதனால் ஒரே ஒரு மிளகா, சும்மா ஒரு இதுக்காக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா தாளிச்சு கொட்டணும். தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகும் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஒண்டியும் போதும், வேறு எதுவும் போடாதீங்க. கடுகு இங்கே பாருங்க, கொஞ்சம் நிறைய போட்டுங்க. இப்படி கடுகு கடுகு வெட்டிக்கிட்டோம். உளுத்தம் பருப்பு தான், வேறு ஒன்றும் வேண்டாம், ஜாஸ்தி போடணும். இத்தனை போட்டால் போதும், ஒரு அரை ஸ்பூன் போடுங்க போதும். இப்போ நல்லா வெடிச்சிடும், கடுகு வெடிச்சாலும் நல்லாயிருக்குங்க. கடுகு வெடிக்காமல் சமைக்கிறாங்க எல்லோரும். கடுகு வெடிச்சாலும் நல்லாயிருக்கும், இல்லாட்டியும் பச்சை வாசனை வரும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, உளுத்தம் பருப்பு போட போகிறேன். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், பொங்கி வரும் அப்படியே. என்ன செக்கு நம்ம அடுத்தது இந்த இதை போட போகிறோம், கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும். இது முதல்ல இதை அடித்த பார்ப்போம். இதை இந்த சேஃப் அழிஞ்சிட்டுக்கு நல்லா அடித்து இப்போ அடுத்தது வெங்காயம். வெங்காயம் போட போகிறோம். சின்ன வெங்காயம் தான் போடணும், கட் பண்ணி போடுங்க. நல்லா அருமையாக இருக்கும் வாசனை, வத்த ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய போட்டிருக்கேன், நிறைய பேர் சாப்பிட போகிறாங்க இன்றைக்கி. அதனாலும் எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணிக்காங்க, வத்த குழம்பு பண்ணி நிறைய பேர் வர்றாங்க, அதனால நிறையா பண்ணுறேன். பெருங்காயம் போட்டுருங்க. பெருங்காயம் ஏன் எண்ணெயில் போடலன்னா கொஞ்சம் கசப்பாயிடும், அதான் வதங்கி போடலாம். நல்லா மஞ்சள் நிறையா போடுங்க பரவாயில்ல. அடுத்தது உப்பு, இதெல்லாம் வெங்காயத்தில் சேரணும், ஏன்னா வெங்காயம் தான் சாப்பிடும்போது நிறையா வரும். ஸோ வெங்காயம் இது கொஞ்சம் கிளறி விட்டுருங்க, கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து என்னென்னா ரொம்ப வதக்காதீங்க. இப்போ நான் எனக்கு எப்போதுமே வெங்காயத்தை வேக வச்சா தான் நல்லா டேஸ்ட் வரும், வாசனை வரும். அதுதான் நான் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் வதக்கி விட்ருங்க, நான் வதக்க மாட்டேன். இப்போதைக்கு முருங்கை போட போகிறேன்னா கொஞ்சோண்டு வேக வச்சுருக்கேன் முருங்கை, எனக்கு கொஞ்சம் முத்தலாம் திண்டி, அதனால் போட்டிருக்கேன். பக்கம் தெரியும் உங்களுக்கு ரெண்டு. ஸோ இப்போ இது ஆனதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு வளர்ந்துட்டோம். இப்போ புளி காய்ச்சல், சாரி புளி கரைச்சல், அதை போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போடுங்க, இதில் தண்ணி ஊற்றுங்க. ஓகே, நான் என்ன பண்ணிருக்கேன்னா கொஞ்சம் இது ஊற வச்சுருக்கேன், சாரி இது வேக வச்சல முருங்கையை, அதோட தண்ணி இருக்குது, அதனே போட்டுருங்க. நல்லாயிருக்கும், நிறையா போட்டிருக்கேன். இப்போ இது மூடி வச்சுருங்க, நல்லா வேகட்டும் வெங்காயம் கொஞ்ச நேரம். அதுக்குள்ளே பொடி பண்ணிக்கலாம். இந்த இது பொடி பண்ணி வச்சுருக்கோம், இது எவ்வளோ யூஸ் பண்ணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இது நல்லா வெந்துடுச்சு, இந்த பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த பொடியை போட போகிறோம். நல்லா கண கை அளவு சொல்லிட்டு உங்களுக்கு கண் கையும் கண்ணு தான் அளவு நம்பது, அதனால் எனக்கு தெரியும் இது எவ்வளோ போட்டு. கம்ம கம்மன்னு வாசனை வருதும் வந்துட்டாங்க பாட்டி, அங்கேருந்து என்னோடய பாட்டி இல்லை என் மருமகளோட பாட்டி. இப்போ வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, ஆல்மோஸ்ட் ரெடி. தாளிச்சு போட்டாச்சு, எல்லாம் ஆகிடுச்சு, திக்காக வரும் பாருங்கள் நல்லா. ஏன்னா அந்த இது துவரம்பருப்பு எந்த பருப்பு உளுத்தம்பு போட்டிருக்கோம்ல அது போய் கெட்டி பண்ணிடும், அதுக்காக தான் இதெல்லாம் போடுறது. கொஞ்சம் டேஸ்ட்டும் வரும், கெட்டி ஆகிறதுக்கு மற்ற சம்பந்தம் ஆக்சுவல். வத்த குழம்பு ரெடிங்க. இப்போ வந்து கொஞ்சம் இது நல்லா திக்காகிடுச்சு, நல்லா சப்போஸ் உங்களுக்கு நிறையா தண்ணி விட்டுட்டு திக்காக ஆகலன்னு தோணுச்சுன்னா காரம் நிறையா இருக்குது, அதனால் கலவைப்பட வேண்டாம். நீங்கள் அரிசி மாவு ஒன்று ஸ்பூன் கரைச்சி விட்டுருங்க, பச்சை தண்ணியில் நல்லா வந்து திக்காகிடும், அவ்வளோதாங்க. இப்போ ஸோ வத்த குழம்பு இன்றைக்கி பண்ணியிருக்கோம்,
ஆக்சுவலாக ராத்திரி நாளைக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு என்னன்னா, நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், வெங்காயம் எல்லாரும் மற்றவர்களும் பண்ணுறது வந்து வெங்காயத்தை வதக்கி தான் பண்ணுவாங்க. வதக்கி பண்ணுறது ஏன்னா 5 நாள் 10 நாள் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா கூட. ஆனால் நான் வதக்கி வதக்காமல் வேக வச்சு பாதி வதக்கிட்டு பாதி வேக வச்சு பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்ட் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஒரு நாள் நாளைக்கு அட்மோஸ்ட் நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். சமைச்சு பாருங்கள். சைனிங் ஆஃப் ஃப்ரம் சிபிபிஸ் கிச்சன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.